மதுரையிலிருந்து அழகர் கோவில் செல்லும் வழியில் இருக்கும் கள்ளந்தறி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வாசலில் கல்வெட்டு ஆய்வாளர் ஹாரூன் பாஷா தலைமையிலான குழுவினர் இரண்டு பழமை வாய்ந்த நடுகல்லை கண்டறிந்துள்ளனர். அதில் கணவன் மனைவி இருவருடன் தலை சிதைந்த நிலையில் நாய் சிலை உள்ள நடுகல் கண்டறியப்பட்டுள்ளது. கண்டறியப்பட்டது சதிகல் என கூறும் ஆய்வாளர்கள் அது கிபி 11 நூற்றாண்டு நாயக்கர் காலத்தைச் சேர்ந்ததாக தெரிவிக்கின்றனர். இந்த கல்லிற்கு 2 கிலோமீட்டருக்கு அடுத்து மேலும் ஒரு சிறு நடுகல் உள்ளது. கையில் சிறு கத்தியுடன் குத்தும் கோலத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த நடுகல்லை பொதுமக்கள் வழிபடுகின்றனர். இதன் காலம் கிபி 9 நூற்றாண்டு என கல்வெட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனா்.